இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது ரமணாஸ் கிச்சனில். இந்த வார கோவிலில் பள்ளிகொண்ட ஈஸ்வரர் சுருட்டப்பள்ளி ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பள்ளிகொண்ட ஈஸ்வரர் ப்ளஸ் மங்களாம்பிகை அழகம்மை, மரகதாம்பிகை ப்ளஸ் வால்மீகீஸ்வரர் ராமலிங்கம், சங்கநிதி பதுமநிதி ப்ளஸ் இந்திரன், இந்திரனுடைய மனைவி, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திய மனைவி தாரா ப்ளஸ் பிருகுமுனி, அப்புறம் பூரண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா, சித்தி புத்தி தன்னுடைய மனைவியோட விநாயகர் ப்ளஸ் விஷ்ணு, விஷ்ணுவனுடைய மனைவி வைஷ்ணவி, லக்ஷ்மி மகாலட்சுமி இவங்களோடையும், பிரம்மா பிரம்மாவனுடைய மனைவியோடையும் இந்த ஸ்தலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறாரு. ஏன்னா கடவுள் இந்திரன் சாபம் நீங்கிறதுக்காக, அவருடைய சாபத்தை போகிறதுக்காக இங்கே வந்து இருந்து அந்த விஷத்தை தான் தொண்டையில் நிலை நிறுத்தி மயங்கிட்டதுனால இந்த இடத்துக்கு பள்ளிகொண்டு இருந்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு பேர் பள்ளிகொண்ட ஈஸ்வரர் சுருட்டப்பள்ளின்னு பேர். இவர் பாம்பு மாதிரி படுத்திருந்ததுனாலையும் வாசுகின்ற பாம்பில் நெஞ்சை கக்கி அந்த நெஞ்சு வெளியே வரும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உலக மக்களுக்கும் கஷ்டமாகும்னு சொல்லிட்டு அவர் தன் கையில் வாங்கி முழுங்கிட்டதுனாலையும், சுந்தரர் அதை வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுனாலையும் இந்த ஸ்தலத்தில் அப்படியே நிருந்து மயக்கமான நிலையில் இருந்து தங்கி சென்றதுனால இதுக்கு சுருட்டப்பள்ளின்னு பேர். இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஊத்துக்கோட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர் தமிழ்நாடு பார்டரில், ஆந்திரா பார்டர்லேயும் இது இருக்குது. இந்த கோயிலில் பிரதான நந்தி, பிரதோஷ நந்தி ரெண்டும் இருக்குது. இந்த கோயிலில் பிரதோஷம் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பிரதோஷ வழிபாடு ஆரம்பித்ததுனால இங்கே பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. இந்த பிரதோஷத்தை ஒரு தடவை பார்க்குறவங்க வாழ்க்கையில் எல்லா செலவும் நலமும் வளமும் செல்வ வளமும் பெறுவார்கள்ன்றது ஐதீகம். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சுருட்டப்பள்ளி ஸ்தலத்தை வந்து பார்த்துட்டு போங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குது. சென்னையிலேருந்து 80-90 கிலோமீட்டர் ரெடல்ஸ் வழியாக வந்து பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியாக வந்து சுவாமியை பார்த்துட்டு தரிசித்துட்டு போகலாம். நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சௌகரியமாக வரலாம். ட்ரெயின் வசதி, பஸ் வசதி இருக்குது. ட்ரெயினில் வர்றவங்க திருவள்ளூரில் இறங்கி அங்கேருந்து ஊத்துக்கோட்டை பஸ்ஸு பிடிச்சி போய் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி போனீங்கன்னா கோயில் வாசல் அடைஞ்சலாம். நேஷ்னல் ஹைவேலையே இருக்குது இந்த கோயில். உங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் கிடைக்கிற அளவுக்கு எல்லா கடவுளும் நமக்கு பிரம்மா விஷ்ணு ஈஸ்வர சதாசிவன் இவங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் இங்கே வந்து தங்கி இருந்து எம்பெருமானுடைய அருளை பெற்றதுனால இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அவர் தங்கி இங்கேருந்து தேவலோகம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பினதுனால இங்கே என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியம் கைகூடுங்கிறது ஐதீகம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். இது மாதிரி சொல்லி இந்த சிவனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த பள்ளிகொண்ட ஈஸ்வரர் இந்த அரிசிட்டு போங்க. நீங்கள் வேறு எங்கேயும் சிவனை வந்து உருவத்தோடு பார்க்க முடியாது. இந்த சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் நீங்கள் உருவத்தோடு பார்க்கலாம். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சிவனை நீங்கள் வந்து தரிசிட்டு போங்க. இங்கே நாகர் இருக்காங்க, சப்த கன்னியர்கள் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கும். வாழ்க நலமுடன் வாழ்க வையாகும்.